டேன் கல்வி டிவியின் ஊடாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். கத்தோலிக்க திருமறை பாடப்பிறப்பு காப்போது சாதாரணத்தர பரீட்சைக்குரிய இந்த பாடப்பிறப்பில் நாங்கள் சென்ற வகுப்பில் சென்ற ஆண்டிற்கான இறுதி வினாத்தாளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வருஷம் நடைபெற்ற இறுதி பரீட்சைக்குரிய கத்தோலிக்க திருமறை பாடப்பிறப்பினுடைய வினாத்தாளை பற்றி பார்த்துருக்கின்றோம். சென்ற வகுப்பில் நாங்கள் பகுதி ஒன்றுக்கான 40 பல்வேறு வினாக்களையும் மற்றும் பகுதி ரெண்டுக்கான வினாக்களில் முதலாவது வினாவிலே நாங்கள் 6 பிரிவுகளை பற்றி நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கின்றோம். எனவே அதிலே 7வது வினா என்னவென்று சொன்னால், புனித லூக்கா நற்செய்தியில் அறிமுகம் செய்யும் இரு அதாவது 7வது வினாவை நாங்கள் பார்த்து விட்டோம். அடுத்ததாக திருமுழுக்கு ஜோவானின் பிறப்பின் பின் 8ஆம் நாள் நிறைவேறிய சடங்கள் ரெண்டினை குறிப்பிடுக. அதாவது திருமுழுக்கு ஜோவானுடைய பிறப்பின் பின் 8ஆம் நாள் நிறைவேறிய சடங்குகள் ரெண்டை குறிப்பிடுக. ஒன்று பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று விருத்த சேதன சடங்கு நிறைவேற்றுதல். இது அந்த விருத்த சேதன சடங்கு ஜூதர்களிடையே முக்கியமானதாக காணப்படுகிறது. ரெண்டாவது விடயம் பிள்ளைக்கு பெயரிடுதல். இந்த பிள்ளைக்கு பெயரிடுதல் என்று நாங்களும் கத்தோலிக்க திருச்சபை ஆகிய நாங்கள் ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாங்கள் அந்த பிள்ளையை பதிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு பெயரை நாங்கள் வைக்கின்றோம். ஆனால் எங்களுடைய அந்த கத்தோலிக்க திருச்சபையில் அந்த பிள்ளை எப்பொழுது அதாவது இறைவனுடைய பிள்ளையாக திருமுழுக்கின் மூலமாக இறைவனின் பிள்ளையாக மாறுகின்றது. எனவே அங்கே அந்த பெயரை சொல்லி இறைவனுடைய திருச்சபையினுடைய பிள்ளையாக அவர் மாறுகின்றார். எனவே இங்கே அந்த 8ஆம் நாள் நிறைவேறுகின்ற சடங்கு, ஒன்று விருத்த சேன சடங்கு நிறைவேற்றுதல், ரெண்டாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிள்ளைக்கு பெயரிடுதல் ஆகிய ரெண்டு விடயங்களையும் உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக 8வது வினா, புனர் லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 தொடக்கம் 19 படி ஜேசுவின் தூது பணியின் மூலம் நல்வாழ்வை பெற்றுக்கொண்ட இரு குழுவினரை குறிப்பிடுக. அதாவது இதிலே நல்ல அதாவது இதிலே ஒரு பொதுவான கேள்வியாகவும் இருக்கின்றது. அதாவது புனித லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 தொடக்கம் 19வது இந்த வசனத்தின்படி ஜேசுவின் தூது பணியின் மூலம் நல்வாழ்வை பெற்றுக் கொடுத்த இரு குழுவினரை குறிப்பிடுக. இதிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது ஏழைகள். அதாவது இதிலே இறைவார்த்தை பகுதி மிகவும் அழகாக கூறப்படுகின்றது. ஏழைகளை முதலாவது ஏழைகள், ரெண்டாவது சிறைப்பட்டோர், மூன்றாவது பார்வையற்றோர், ஒதுக்கப்பட்டோர். எனவே இந்த 4 விடைகளும் இதற்கு பொருத்தமானதாக காணப்படுகின்றது. ஏழைகளாக இருக்கலாம், சிறைப்பட்டோராக இருக்கலாம், பார்வையற்றோர், ஒதுக்கப்பட்டோர். அதாவது ஜேஸ் அனைவருக்காகவுமே வந்தார். அவருடைய தூது பணி அனைவருக்குமாக இருந்தது. ஆனால் ஜூதர்கள் எவ்வாறு நினைத்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு அரசன், அதாவது உலகியல் சார்ந்த அரசன், லௌகிய வாழ்க்கையோடு தங்களுடைய விடுதலை பெற்றுத் தருகின்ற ஒரு உலகியல் சார்ந்த அரசனையும் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அவ்வாறு வரவில்லை. இயேசு அனைவருக்கும், அதாவது முழுமனத விடுதலைக்காக இந்த உலகத்திற்கே வருகை தந்த ஒருவராக இவர் காணப்படுகின்றார். எனவே அவரூடாக நல்வாழ்வு பெற்றவர்கள், முக்கியமானவர்களாக ஏழைகள், சிறைப்பட்டோர், பார்வையற்றோர், ஒதுக்கப்பட்டவர்கள் என்பவர்கள்தான் அவரால் அதாவது நல்வாழ்வு பெற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். எனவே இப்போ லூக்கா 4:18-19 இயேசுவின் தூதர் பணி மூலம் நல்வாழ்வை பெற்றுக்கொண்ட குழுவினர்கள் 2 பேர். அதில் நீங்கள் இதிலே 2 அல்லது 3 விடைகள் பொருத்தமானதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த சுய நம்பிக்கையின் மீது இயேசுவிடம் குணமடைந்த நோயாளர் இருவரை தருக. நாங்கள் இந்த விடயங்களுக்கிலே பார்த்துருக்கின்றோம். அதாவது இதிலே முதலாவது புதுமையை, அதாவது இயேசு செய்த புதுமைகளிலே நாங்கள் நோயாளரை குணமாக்குகின்ற எவ்வாறு இதிலே இந்த கேள்வியை நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். எவ்வாறு அதில் கேட்கப்பட்டிருக்கின்றன்னு சொன்னால், சுய நம்பிக்கையோடு நம்பிக்கையின் மீது இயேசுவிடம் குணமடைந்த நோயாளர்கள் இருவரை தருக. அதாவது அவர்களாக சென்று இயேசுவிடம் குணம் பெற்றவர்கள் என்ற பதத்தை கொண்டதாக இருக்கும். முதலாவது எரிக்கோவில் பார்வையற்றிருந்தவர் நாங்கள் பார்க்கின்றோம். எரிக்கோவிலே பார்வையற்றிருந்தவர். ரெண்டாவது இரத்தப்போக்குடைய பெண். இவர்கள் சுய நம்பிக்கையிலே அதாவது நோய் குணமடைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இந்த விதைப்பவன் உவமை குறிப்பிடப்படும் விதைகள் விழுந்த, அதாவது பாருங்கள் இதில் 4 விடயங்கள் இருக்கின்றன.
ஆனால் உங்களிடம் இந்த வினாக்களை நீங்கள் பார்த்து கொண்டு சென்றீர்கள் சொன்னால், விதைகள் விழுந்த இரு வகை நிலங்களை குறிப்பிடுக. விதைப்பவன் உவமையில் குறிப்பிடப்படும் விதைகள் விழுந்த இரு வகை நிலங்களை குறிப்பிடுக என்று கூறப்படுகின்றது. ஆகவே உண்மையிலேயே நான்கு வகையான நிலங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நான்கு வகையானது: ஒன்று வள்ளியோரம், இரண்டாவது மண்ணில்லா பாறை, மூன்றாவது முச்செடிகள், நான்காவது நல்ல நிலம். எனவே நீங்கள் இந்த நான்கிலே நீங்கள் நான்கை கொடுத்தாலும் தவறல்ல. ஏனென்று சொன்னால் கேட்கப்பட்ட ரெண்டு அதில் உள்வாங்கப்படும். எனவே உங்களுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே இந்த பகுதி ரெண்டிலே காணப்படுகின்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இந்த பகுதி ரெண்டோடு தொடர்புடைய விடயங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அந்த பகுதி ரெண்டிலே முதலாவது வினா, அந்த வினாவோடு தொடர்புடைய பத்து பிரிவான சிறிய வினாக்கள், அவை பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதிலே அநேகமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இரண்டு இரு விடயங்கள் தருக, அனைத்தும் அவ்வாறே கூறப்படுகின்றன. முதலாவது வினாவிலிருந்து பத்தாவது வினா மட்டும் இரு விடயங்களை தருக, அவை நீங்கள் கற்றதை அவ்வாறே கேட்கின்றார்கள். அது நான்கு விடயமோ ஐந்து விடயமோ அல்லது ஆறு விடயமோ இருக்கின்றது. அதில் நாங்கள் பாடப்பிறப்புகளிலே மிக அழகுகளிலே மிக விரிவாக அதை பற்றி நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். எனவே அவற்றிலே அவர்கள் ரெண்டு விடயத்தை மாத்திரம் கேட்கிறார்கள். எனவே ரெண்டை ஞாபகம் வைத்துக்கொள்வது அல்லது அதனை கற்பதில் எந்தவித சிரமமும் இல்லை. எனவே நீங்கள் அவற்றை ஆழமாக கற்று சிந்தித்து வைத்திருந்தது இதை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை. ஞாபகம், அதாவது நாளாந்தம் வாசிக்கும் போது அவை எங்களுடைய நினைவிலே இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே பகுதி ரெண்டிலே முதலாவது வினா, அதில் உள்ள பத்து சிறிய அல்லைகளுக்குமான விடைகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இனி வருகின்ற இது 20 புள்ளிக்கான வினாவாக இந்த முதலா பகுதி ரெண்டிலே முதலாவது வினா காணப்படுகின்றது. இனி ரெண்டாவது வினா, அதாவது இனி இருக்கின்ற இந்த ஆறு வினாக்களில் ஏழு வினாக்கள், அதிலே முதலாவது வினா கட்டாயமானது. இந்த ஆறு வினாக்களிலே நீங்கள் நான்கு வினாக்களுக்கு விடை எழுதினால் போதுமானது. இந்த நான்கு வினாக்களுக்கு ஒரு வினாவுக்கு பத்து புள்ளிகள் படித்தலாம் 40, முதலாவது வினாவுக்கு 20, அவை 12க்கு 60 வினா 60 புள்ளிகள் காணப்படுகின்றது. எனவே இதிலே நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட அடுத்த ரெண்டாவது கேள்வி, இஸ்ராயலரின் பலிகளில் இரு பிரிவுகளை தருக, இஸ்ராயலரின் பலியில் இரு பிரிவுகளை தருக, உங்களிடம் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. ஆகவே நாங்கள் பலிகளை பற்றி பார்த்துருக்கின்றோம். முதலாவது நாங்கள் பார்த்தது இந்த எரிபலியை பற்றி பார்த்துருக்கின்றோம். ஆகவே இது பாருங்கள், இந்த முதலாவது கேள்வி அறிவு சார்ந்த வினாவாக கேள்வியாக இருக்கின்றது. எரிபலி, காளைகள், செம்மறிகள் அல்லது வெள்ளாடு பறவைகளை எரிபலிகள். ரெண்டாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால், போசனை பலி, அது உணவு, பானம், மா, தானியம், எண்ணெய், திராட்சை ரசம், அப்பம் போன்றவை இங்கே இஸ்ராயலின் பலிகளின் இரு பெரும் பிரிவுகளாக காணப்படுகின்றன. எனவே கேட்ட கேள்விக்கான விடைகள் இவை ரெண்டுமாக இருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இந்த ரெண்டாவது கேள்வியில் ரெண்டாவது பிரிவு, மெல்கிசதேத் என்னும் குரு வாழ்ந்த நகரத்தை பெயரிட்டு அவர் முதல் முறையாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தவை யாவை என எழுதுக. ஆகவே மெல்கிசதேத் என்பவர் முதலாவது குருவாக காணப்படுகின்றார். எனவே அவர் வாழ்ந்த நகரத்தை குறிப்பிட்டு முதல் முறையாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தவை என்று பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது சாலேம் நகர், அதனை நாங்கள் ஜெருசலேம் என்றும் சொல்லுவோம். எனவே இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது, சாலேம் நகர் என்று எழுதியிருந்தாலும் உங்களுக்கு சரி, அதாவது அதுக்குரிய புள்ளி கிடைக்கும், அல்லது எருசலேம் என்று எழுதியிருந்தாலும் உங்களுக்கு புள்ளி கிடைக்கும். ரெண்டாவது விடை, அப்பமும் திராட்சை ரசமும் ஒப்பு கொடுத்தார். ரெண்டாவது விடை, அப்பமும் திராட்சை ரசமும் ஒப்பு கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இது வினா இரண்டிலே உள்ள ரெண்டாவது பகுதியாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதாவது இதிலே வினா ரெண்டிலே மூன்றாவது பிரிவு, ஜேசு தமது சீடர்களின் பாதங்களை கழுவிய செயலின் மூலம் உமது வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் ஐந்து கேட்கப்பட்டுள்ளது. அதாவது உமது வாழ்வோடு
தொடர்புடைய படிப்பினைகள் ஐந்து கேட்கப்பட்டுள்ளது. இங்குதான் இந்த மனப்பாங்கு சார்ந்த கேள்வி உங்களிடம் கேட்கப்படுகின்றது. நான் முதலே கூறியிருந்தேன், மனப்பாங்கு சார்ந்த கேள்வி இது உங்களுடைய கற்ற விடயத்தோடு உங்களுடைய வாழ்வோடு தொடர்பு படுத்தி கூற வேண்டிய விடயமாக இருக்கின்றது. நீங்கள் கற்றதோடு அதனை அவர்கள் அந்த வாழ்க்கையிலிருந்து ஜேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்ற அந்த செயலின் மூலம் நீர் எண்ணத்தை கற்றுக்கொண்டீர், அதிலிருந்து நீர் எண்ணத்தை வாழ்வாக்குவீர், என்ன படிப்பினை உமக்கு தருகின்றது என்ற கேள்விதான் அங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது மனப்பாங்கு சார்ந்த கேள்வியாக இருக்கின்றது. எனவே அன்பான பிள்ளைகளை, நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஜேசு தமது சீடர்களின் பாதங்களை கழுவிய செயலின் மூலம் உமது வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் ஐந்து தருக. அதாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஜேசு பாதங்களை கழுவியதன் மூலமாக காண்பி தலைவன் பணியாளனாக வேண்டும் என்ற முன்மாதிரி, அதாவது தலைவன் என்பவன் தலைவனாக இருக்க எந்த நாளும் அவ்வாறு இல்லாமல் அவன் பணியாளனாக மாற வேண்டும், பணியாளனாக வேண்டும் என்பது ஒரு முன்மாதிரி. ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கின்றோம், தலைவர் என்ற இடத்தில் இருப்பதை விட ஒருவன் பணியாளராக இருப்பானாக என்றால் அங்கே அவன் நிச்சயமாக அந்த எந்த ஒரு நிறுவனத்திலோ அல்லது ஒரு இதிலேயோ முக்கியமான பல்வேறுபட்ட நோக்கங்களை அடையக்கூடியதாக இருக்கும். எனவே தலைவன் என்ற இதை விட பணியாளனாக இருக்க வேண்டும், அவரோடு இருப்பாவே சீடர்களுக்கே பாதகம் கழுவிய செயல் ஒரு முன்மாதிரி, பணியாளனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரி. ஒரு தலைவன் எவ்வாறு இருக்க வேண்டும், தலைவன் என்ற நிலையிலிருந்து இறங்கி மக்களோடு அல்லது பணியாளர்களோடு வேலை செய்ய வேண்டும் என்பதை கூறி நிற்கின்றது. அடுத்தது நாங்கள் பார்த்தோமா இருந்தால், பெருமை கொள்ளாது தாழ்மை உடையவனாக அனைவரையும் சமமாக கொள்ளுதல். இதில் பார்த்தீர்கள்னு சொன்னால், நீங்கள் தாழ்மையுடையவனாக இருத்தல் அல்லது அனைவரையும் சமமாக கொள்ளுதல் என்று எழுதியிருந்தாலும் அதற்குரிய புள்ளிகள் வழங்கப்படும். இதில் ஏதாவது ஒன்று எழுதியிருந்தாலும் அதற்கு புள்ளிகள் வழங்கப்படும். ஏனென்று சொன்னால் அதிலே அவர்கள் கேட்பது, நீர் இந்த விடியம் சார்ந்த சீடர்களுடைய பாதங்களை ஜேசு கழுவதனூடாக நீர் கற்றுக்கொண்ட படிப்பினை என்ன? ஆவே தாழ்மையுடையவராக இருந்தார், அனைவரையும் சமமாக ஏற்றுக்கொண்டார் என்ற விடயங்கள் இங்கே நீங்கள் எழுதப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இது நீங்கள் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் இது ஐந்து புள்ளிகளை கொண்ட ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த ஐந்து புள்ளிகளையும் நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் அதனை கருத்தில் கொண்டு இந்த விடயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அடுத்த விஷயம் கூறப்பட்டிருக்கின்றது, தலைவன் ஊழியனில் அக்கறை கொள்ள வேண்டும். அதாவது தலைவனாக இருக்கின்றவர் ஊழியர்களை அக்கறை கொள்ள வேண்டும், சமுதாயத்தில் காணப்படும் தீய விளைவுகளை ஒழிக்க முன்வர வேண்டும். நான்காவது, சமுதாயத்திலே காணப்படும் தீய பழக்க வழக்கங்கள் அல்ல தீய விளைவுகள் காரணிகளை ஒழிக்க முன்வர வேண்டும். அன்பையும் பணியையும் நம் வாழ்வில் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். அன்பிருக்க வேண்டும், பணியில் முக்கியமாக பணிவோடு வாழ வேண்டும் அல்லது பணிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்பன இந்த ஜேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்ற இந்த செயலினூடாக நாங்கள் கற்றுக்கொண்ட படிப்பினைகளாக இருக்கின்றன. எனவே இந்த ஐந்து படிப்பினைகளையும் நீங்கள் இலகுவாக சரியான முறையில் எழுதியிருந்தால், இதோடு தொடர்புடைய சொற்கள் வசனங்களில் நீங்கள் எழுதியிருந்தால் உங்களுக்கு இதற்குரிய ஐந்து புள்ளிகளும் வழங்கப்படும். எனவே இந்த ரெண்டாவது வினா நாங்கள் பார்த்த அறிவு சார்ந்த, திறன் சார்ந்த, மனப்பாங்கு சார்ந்ததோடு தொடர்புபடுத்தப்பட்டதாக இருக்கின்றது. அடுத்தது மூன்றாவது வினாவிலே முதலாவது பிரிவு என்னவென்று சொன்னால், திருப்பலிக்கு தலைமை தாங்கும் மூன்று செபங்களில் ரெண்டை குறிப்பிடுக. இங்கேயும் முதலாவது வினா ரெண்டோடு, அதாவது ரெண்டு விடயங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. திருப்பலிக்கு தலைமை தாங்கும் மூன்று செபங்களில் ரெண்டினை குறிப்பிடுக. நாங்கள் திருப்பலியை பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முதலாவது சபை மன்றாட்டு, ரெண்டாவது காணிக்கை மீது மன்றாட்டு, மூன்றாவது நன்றி மன்றாட்டு. இந்த மூன்றையும் கொடுத்தாலும் பரவாயில்லை, ரெண்டு சரியானதை கொடுத்தால் உங்களுக்கு இதற்கான ரெண்டு புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், தூய நற்கருணையின் சிறப்பியல்புகள் மூன்றெழுதுக. தூய நற்கருணையினுடைய சிறப்பியல்புகள் மூன்றெழுதுக. நாங்கள் நற்கருணையை பற்றி நாங்கள் ஒரு பாடம் அருளடையாளம் பற்றிய விடயத்திலே பார்த்துருக்கின்றோம். எனவே அதொரு அருளடையாளம்,
முதலாவது அது ஒரு அருளடையாளம், முக்கியமானது. ரெண்டாவது உணவு, பலி, உடன்படிக்கை, நன்றி கூறுதல், நினைவு கூறுதல் என்ற சில சிறப்பான மூன்று எழுதுக நற்கருணையின் சிறப்பியல்புகள் மூன்று கேட்கப்பட்டுள்ளது. எனவே ஆறு சிறப்பியல்புகள் நான் இங்கே கூறியிருக்கின்றேன். அருளடையாளம், உணவு, பலி, உடன்படிக்கை, நன்றி கூறுதல், நினைவு கூறுதல் என்பன இதனுடைய விடைகளாக காணப்படுகின்றன. அடுத்த மூன்றாவது கேள்வியில் மூன்றாவது பிரிவு, திருப்பலியில் சிறந்த முறையில் பங்கேற்க கிறிஸ்தவர்களாகியம்மாள் நிறைவேற்ற வேண்டிய செயல்கள் ஐந்து தருக. அதாவது நிறைவேற்ற வேண்டிய செயல்கள் ஐந்து தருக என்று கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பார்த்தமாக இருந்தால் திருப்பலியில் சிறந்த முறையில் பங்கேற்க கிறிஸ்தவர்களாகியம்மாள் நிறைவேற்றப்பட வேண்டிய செயல்கள் ஐந்தினை விளக்குக. முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மனப்பாங்கு சார்ந்தது. ஒரே குடும்பமாக முழு திருப்பலியில் பங்கு பெற்றுதல். இது நான் முன்னர் அனைத்து விடயங்களும் உங்களுக்கு பாடப்பிறப்புகளிலே கூறியிருக்கின்றேன். ரெண்டாவது இறைவார்த்தைக்கு ஒரே மனதுடன் பயபக்தியுடன் பங்கெடுத்தல், தூய உள்ளத்தோடு திருப்பலிக்கு செல்லுதல், திருப்பலியில் ஆரம்பம் முதல் தேவாலயத்துக்கு செல்லுதல், ஆரம்பிப்பதற்கு முதல் திருப்பலியில் சொல்லப்படும் சபங்கள் மற்றும் பாடல்கள் பக்தியுடன் இணைந்து கொள்ளல், ஒழுக்கமான ஆடைகளை அணிந்து திருப்பலியில் பங்கு பெற்றுதல், அயலவருடன் உறவினருடன் மனத்தாங்கல் அற்றவர்களாக மன அமைதியோடு திருப்பலிக்கு செல்ல வேண்டும். சில வேளையிலே நாங்கள் அயலவருடன் சண்டை பிடித்துவிட்டு நாங்கள் திருப்பலிக்கு செல்வதனால் எந்தவித பிரயோசனமும் இல்லை. அதாவது அயல் எல்லை சண்டை பிடித்துவிட்டு நாங்கள் கூறுகின்றது பகுதியாக கூறுவார்கள். அதாவது இரு பெண்கள் தங்களுடைய வீட்டிற்கு எல்லையை சண்டை பிடித்து கொண்டிருப்பார்கள். அங்கே ஆலய பூசைக்குரிய மணி அடிபடும். அவை இறுதி மணி அடிக்கும்போது அந்த பெண்மணி சொல்லிட்டு செல்வார், பூசை முடிய மணி அடிச்சிட்டு பூசை முடிய வந்து மிச்சத்தை தொடருவோம். ஆகவே அவர்கள் அந்த திருப்பலிக்கு செல்வது எந்தவித அர்த்தமற்றொரு விடயமாக போய்விடும். அடுத்தது திருப்பலியில் ஒவ்வொரு சடங்கையும் அர்த்தமுடன் நிறைவேற்றுதல், தேவையற்ற பெறாக்களை தவிர்த்தல், பாடகர் குழாம் பீடப்பணியாளர் வாசகம் வாசித்தல், அதாவது பாடகர் குழாமில் பங்கேற்றல் அல்லது பீடப்பணியாளராக இருத்தல் அல்லது வாசகங்களை வாசித்தல், இவ்வாறான விடயங்களில் நாங்கள் பங்கேற்பதன் ஊடாக அதாவது திருப்பலியில் சிறந்த முறையில் பங்கேற்கின்ற ஒரு கிறிஸ்தவர்களாக இம்மால் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த மாணவர்களாக உங்களால் நிறைவேற்றப்படக்கூடிய விடயங்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். சில விடயங்கள் மாத்திரம் மாணவர்களுக்குரியதாக இருக்கும். இனி அனைத்துமே அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக காணப்படும். எனவே அதாவது இது மூன்றாவது கேள்வியிலே மூன்றாவது பிரிவுக்குரிய விடையாக காணப்படுகின்றது. நான்காவது வினாவை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நான்காவது வினா கூறப்படுகின்ற அதாவது நான்காவது வினாவிலே முதலாவது பிரிவு நமக்கு கூறப்படுகின்றது என்னவென்று சொன்னால் தனியார் சொத்துரிமை. அதாவது இந்த தனியார் சொத்துக்களை கையாள வேண்டிய முறை பற்றி நமக்கு கட்டளையிடும் இறை கட்டளைகள் ரெண்டை தருக. இதிலே மிக அதாவது சில வேளையிலே பத்து கட்டளைகளை இறை கட்டளைகள் என்று கேட்கலாம். எனவே சில பதங்களை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே ஏழாம் கட்டளை களவு செய்யாதே. ரெண்டாவது விஷயம் பத்தாவது கட்டளை பிறருடமையை விரும்பாது. இதை பற்றி நாங்கள் தனியாக ஒரு அளவு ஒரு வகுப்பிலே பார்த்திருந்தோம் தனியார் சொத்துக்களை கையாள வேண்டிய முறை பற்றி. எனவே ஏழாவது கட்டளை களவு செய்யாதே, பத்தாவது கட்டளை பிறர் உடமையை விரும்பாதே என்ற விடை இதுக்கு சரியானதாக இருக்கும். ரெண்டாவது பகுதி அதாவது நான்காவது ரெண்டாவது பகுதி ஜெஸ்ஸமனி தோட்டத்தின் சபத்தின் மூலம் சக்தி பெற்றுக்கொள்ளாத திருத்துதர்கள் ஜேசு பிடிபட்ட பின்னர் சோதனைக்குள்ளாகி செய்த செயல்கள் மூன்றினை குறிப்பிடுக. அதாவது ஜெஸ்ஸமனி தோட்டத்தில் சபத்தின் மூலம் சக்தியை பெற்றுக்கொள்ளாத திருத்துதர்கள் ஜேசு பிடிபட்ட பின்னர் சோதனைக்குள்ளாகி செய்த செயல்கள் மூன்றினை குறிப்பிடுக. அதாவது இவர்கள் சபத்திலே உறுதியாக நிலைத்திருக்கவில்லை. அவ்வாறு நிலைத்திருக்காத பட்சத்திலே முதலாவது நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது பாவ சோதனையில் விழுந்தார்கள். ஜூதாசும் அவரோடு தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர் மூப்பர்கள் அவர் மக்கள் கூட்டம் ஜேசுவை பிடிக்க வந்தபோது ஜேசுவை கைவிட்டு ஓடினார்கள் அந்த திருத்தூதர்கள். தலைமை குருவின் பணியாளராகிய மாஸ்குஸின் காதை வெட்டியது. பேதுரு வந்து அவருக்கு கோபம் வந்து உடனே தன்னுடைய வாளை எடுத்து அந்த மாஸ்கு என்ற ஒரு சேவனுடைய காதை வெட்டினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். என்னென்னு சொன்னால் அவன் செபத்திலே அவர்கள் ஐக்கியப்படவில்லை. அதனால் வந்த பாவச்சோதனை அவர்கள் இத்தகைய பாவச்சோதனையில் விழுந்தார்கள் என்று கூறப்படுகின்றது.
பேதுரு இயேசுவை மறுதளித்தமை, அதாவது இயேசுவை பேதுரு மூன்று முறை மறுதளித்தமை, இவை இந்த இது திறன் அறிவு திறனோடு தொடர்பட்ட வினாவாக இருக்கின்றது. நான் முதல் கூறியது போல திறனோடு தொடர்பட்ட வினாவாக காணப்படுகின்றது. எனவே இந்த வினாவினுடைய நான்காவது வினாவுடைய மூன்றாவது பிரிவை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதிலே கூறப்படுகின்ற விடயம், ஒழுக்க விழுமிய சமுதாயம் ஒன்றை கட்டியெழுப்புவதில் ஆட்சியாளரின் கடமைகளும் பொறுப்புகளும் ஐந்து தருக. ஆட்சியாளருடைய பொறுப்பை கடமைகள், அதாவது முதலாவது பார்த்தீர்கள் சொன்னால், தம தலைமைத்துவத்தில் வழங்கப்படும் பொறுப்புகளை நேர்மையுடன் ஒழுங்காக நிறைவேற்றுதல், இது ஒரு முக்கியமான விடயம். ரெண்டாவது, தமது நாட்டில் செய்ய வேண்டிய சேவையை குறைவின்றி செய்தல், நாட்டிற்கு என்ன செய்யணுமோ அதை சரியான முறையில் செய்ய வேண்டும், அதை சரியாக அனைத்து தரப்பினருக்கும் கிடைக்கக்கூடியவாறு செய்ய வேண்டும். தமது சேவையை பெறும் நாட்டு மக்களுக்கு நீதியுடன் கூடிய இரக்கம் காட்டுதல், இந்த நீதி இரக்கம் என்பவையெல்லாம் கேள்விக்குறியான ஒரு விடயங்களாக இருக்கின்றன, எத்தகைய முறையிலே இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான்காவது விடை, புகழையும் மதிப்பையும் எதிர்பாராமல் பணிபுரிதல், முக்கியமானது. புகழையோ மதிப்பையோ எதிர்பாராது நாங்கள் பணிபுரிய வேண்டும். கால நேரம் பாராது எவ்வளையும் சேவை செய்தல் என்று இந்த கொரோனா காலங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். சுகாதாரத்துறையாக இருக்கலாம் அல்லது பாதுகாப்புத்துறையாக இருக்கலாம், அனைத்து துறையினரும் தங்களுடைய நேர காலங்களை கருத்தில் கொள்ளாது பணியாற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கால நேரம் பாராது எவ்வளையிலும் சேவை செய்தல். அடுத்தது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், தூய திருச்சபையின் பணியாளருடன் இணைந்து தமது தலைமைத்துவ பணிகளை செய்தல் நாங்கள் பார்க்கின்றோம். தூய திருச்சபையினுடைய பணியாளரோடு இணைந்து, அதாவது திருச்சபையின் பணியாளர்களோடு சேர்ந்து தலைமைத்துவ பணிகளை செய்தல், நாட்டு மக்களின் அடிப்படை உரிமையினை பாதுகாத்தல், மக்களின் சுதந்திரத்துக்கு மதிப்பளித்தல், இந்த சுதந்திரத்துக்கு மதிப்பளித்தல் என்றது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. திறமைக்கேற்ப தொழில் வாய்ப்புகளையும் பதவி உயர்வுகளையும் வழங்குதல், இவை இந்த அதாவது ஒழுக்க விழுமிய சமுதாயம் ஒன்றை கட்டி எழுப்புவதற்கு ஆட்சியாளருடைய கடமைகள் பொறுப்புகள் என்ற வகையிலே நீங்கள் ஐந்து விடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. எனவே ஐந்தை விட இங்கே நான் ஒன்பது விடயங்கள் கூறியிருக்கின்றேன். எனவே இந்த இவ்வாறாக நீங்கள் இந்த மனப்பாங்கு சார்ந்த விடயங்களை அதிகம் அக்கறை கொண்டு அவற்றோடு தொடர்படுத்தி எழுதினீர்கள் என்று சொன்னால் அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்த விடயம் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், பொதுநிலையினர் மறைத்தூது பணியாற்றும் பக்தி சபைகள் ரெண்டை பெயர்களை தருக. நாங்கள் இதிலே பார்த்தீர்கள்னு சொன்னால், இந்த பொதுநிலையினர் பற்றிய விடயத்திலே பகுதி ஒன்றிற்குமான ஒன்றிலுமே கன விடயங்கள் வந்திருக்கின்றன, பகுதி ரெண்டிலையுமே என பல விடயங்கள் வந்திருக்கின்றன. எனவே நான் என்னை பொறுத்தவரையிலே தரம் 10-11 எதையும் நாங்கள் அதாவது எதையும் நாங்கள் புறந்தள்ளிவிடாது, அனைத்து அலைகளையும் நாங்கள் நன்றாக கற்றுக்கொண்டோமாக இருந்தால் கேட்கின்ற எந்த கேள்விக்கு நாங்கள் விடை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் பொதுநிலையினை மறைத்தூது பணியாற்றும் பக்தி சபைகள் ரெண்டின் பெயர்களை தருக. நாங்கள் பக்தி சபைகள் பல பார்த்துருக்கின்றோம். அதில் இங்கே மரியாய சேனை, கத்தோலிக்க மறைப்பாடு சாலை, இயேசுவின் திருதய சபை, இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கம், துயே வின்சென்ட் இப்போல் சபை, இவை பற்றிய நோக்கம் பணிகள் அனைத்து நாங்கள் ஆழமாக பார்த்துருக்கின்றோம். எனவே இங்கே கேட்கப்பட்டது பொதுநிலையில் மறைத்தது பணி பற்றி பணியாற்றும் பக்தி சபைகள் ரெண்டின் பெயர்களை தருக. அவை அதில் நான் உங்களுக்கு ஐந்து சபைகள் கூறியிருக்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், பொது குருத்துவத்தை பெற்ற அனைவரும் கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவர்களுக்கு உரிய மூவித பணிகள் முப்பணிகள் அவை, அதாவது மேய்ப்பு பணி, குருத்துவ பணி, இறைவாக்கு பணி என்பன முக்கியம். மூவர் பணிகள் பொதுநிலையினுடைய மூவர் பணிகளாக அவை காணப்படுகின்றன. எனவே அது ஒரு முக்கியமான வினாவாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால், மனப்பாங்கோடு தொடர்புடையது, இன்றைய சமுதாயத்திலே நிலவும் பிரச்சனைகளின் முன்னே இயற்கை பாதுகாத்தல் தொடர்பாக ஒரு சபையாக பொதுநிலை துறவிகள் ஆகியோர் பொறுப்புகள் கடமை, அதாவது இயற்கை சம்பந்தமாக மக்கள் பொதுநிலையினராக இருக்கலாம் துறவிகளாக இருக்கலாம், அவர்களுடைய கடமைகள் என்ன, இயற்கை சார்ந்த விடயத்தோடு தொடர்பட்ட ஒரு வினாவாக இருக்கின்றது. இது பொதுவானதாக இருக்கும், உங்களோட வாழ்வோடு தொடர்புபடுத்தப்பட்டதாக இருக்கும். இந்த வினாவை நீங்கள் ஆழமாக வாசித்து அறிந்து செய்வீர்களாக இருந்தால், இதற்குரிய விடைகள் எழுதுவீர்களாக இருந்தால், இதற்குரிய ஐந்து புள்ளிகளும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இதில் முதலாவது விடை கூறியிருக்கின்றேன்,
இயற்கையை அன்பு செய்து மதித்தல். ரெண்டாவது, நிலத்தின் வளத்தை பாதுகாத்தல், சூழலின் சமநிலையை பேணுதல், சூழலை அழகுபடுத்தல், சூழல் மாசடைவதை தடுத்தல், எளிமையான வாழ்க்கை முறைக்கு பழகுதல், எதிர்கால பரம்பரை வளங்களை பாதுகாத்தல், சூழலை அழிப்பவர்களுக்கு அதனால் ஏற்படும் அழிவின் விளைவுகளை எடுத்து கூறுதல், பௌதிக வளங்களை விருத்தி செய்தல், சுயநலமின்றி பகிர்ந்து கொள்ளல், தம்மிடமுள்ள வளங்களை பகிர்ந்து அவர்களை ஊக்கப்படுத்தல் என்பன இந்த சூழல் சார்ந்த முக்கியமான கடமையாக அல்லது பொறுப்புகளாக காணப்படுகின்றன. எனவே அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இந்த ஆறாவது வினா, மெரியன்னை நாம் கௌரவிப்பதற்கான காரணம் ரெண்டு தருக. அன்னை மெரியாள் இறைவனின் தாய், முக்கியமான தாய் ஒன்றிலே நாங்கள் கொண்டாடுகின்ற விழா. சர்மபாவம் இல்லாமல் உற்பவித்தமை, தாய்மை நிலையினை அடைந்தாலும் பிரசவத்தின் முன்னும் பின்னும் கன்னிமையாய் பாதுகாத்தவள், அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவிக்கப்பட்டமை, இறையருள் மிக பெற்றவள் என்ற விடயங்க ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டமை, இவை முதலாவது அந்த மெரியன்னை நாம் கௌரவிப்பதற்கான காரணம் முதலாவது வினாவுக்குரிய விடையாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், மெரியன்னை திருச்சபையினுடைய அன்னை என்பதை எடுத்துக்காட்ட உதாரணங்கள் மூன்று தருக. அதாவது மெரியன்னை திருச்சபையினுடைய அன்னை என்பதை எடுத்துக்காட்ட உதாரணங்கள் மூன்று கேட்கப்பட்டுள்ளது. முதலாவது, ஜேசு சிலுவையில் தம் தாயை அன்பு செய்து திருத்துவர்களிடம் ஒப்படைத்தமை. சிலுவை அடிவாரத்திலே ஜோவானை பார்த்துக்கணும், இதோ உன்னுடைய தாய், மரியன்னையை பார்த்துக்கணும், இதோ உன்னுடைய மகன். ஜேசுவின் விண்ணேற்றம் வரை ஏனைய மக்களுடன் கூட இருந்த மரியன்னை அவர்களை விட்டு பிரியாமல் ஒரு மனத்துடன் இடைவிடாது சபித்தல் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே திருத்துத பணிநூல் 1:14 மற்ற கத்தோலிக்க திருமறையீட்டிலே 963 மரியன்னை இயேசுவின் அன்பையும் பரிசுத்த திருச்சபையின் அன்பையும் அன்னையும் என தெளிவுபடுத்தப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம், ஆறாம் பவுலின் மிஸ்டேரியஸ் டே அல்லது விசுவாசத்தின் மறைபொருள் என்ற சுற்றுமடல், மரியன்னையின் வெவ்வேறு இடங்கள் காட்சி கொடுத்தமே அவரது செய்திகள், அன்றாட வாழ்வில் நாம் அனுபவித்த மரியன்னை பரிந்துரைகள் என்பன இந்த மரியன்னை திருச்சபையின் அன்னை என்பதை எடுத்துக்காட்ட உதாரணங்களாக காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், மரியன்னையின் வாழ்க்கையின் மூலம் காட்சிகளின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள் 5 தருக. 1, நாம் மிகவும் துன்பமான காலத்தில் வாழ்கிறோம் என்பதை இறைவன் அறிந்துள்ளார், இதை உணர்ந்து இறையுறவில் வாழுதல் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. துன்பமான காலத்தில் மரியனை தனது அன்னைக்குரிய அன்பையும் விசேடமாக காட்டுகின்றார். அடுத்தது, பாத்திமா நகரிலே காட்சியினூடாக பாவிகளை மனந்திருப்புமாறு செவமாலை சபிக்குமாறும் பணித்தார். திருவழிபாட்டாண்டிலே மரியன்னை பக்தியையும் மகிமையும் வெளிப்படுத்தி விழாக்களை கொண்டாட வேண்டும். செவமாலை தியானத்தில் ஈடுபடுவதன் மூலம் அன்றாட செயற்பாடுகளில் இணைதல் என்பன இந்த மரியன்னை சார்ந்த பக்தியோடு தொடர்புடைய விடயமாக காணப்படுகின்றது. 7வது வினாவை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், 7வது வினா சிறு குறிப்போடு தொடர்புடையதாக காணப்படுகின்றது. 4 நபர்களுடைய பெயர்கள், 4 பேர், 4 சிறுகுறிப்பு பகுதிகள் தரப்படுகின்றன. இந்த 4 சிறுகுறிப்புகளிலே 4 சிறுகுறிப்புக்குரிய தலைப்புகள் தரப்படுகின்றன. அதில் 2 பற்றி நீங்கள் கட்டாயமாக எழுத வேண்டும். எனவே அதிலே இங்கே தரப்படுகின்ற 2 விடயத்தை நான் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றேன். 1, புனித ஜோசுவாசடிகளாரை பற்றி நாங்கள் ஆழமாக கற்றிருக்கின்றோம். இந்தியாவின் கோவா பிரதேசத்திலே செல்தா ஆல் என்னும் கிராம பிராமண வம்சத்திலே கிறிஸ்டோபர் மரிய மெராண்டா என்னும் பெற்றோருக்கு கிபி 1851 பிறந்தவர். அடுத்தது நாங்கள் பார்த்தோமா இருந்தால், 1976 கோவா மறைமாவட்டத்திலே பேராயரால் குருவாத்திலே படுத்தப்பட்டார். 5 வருடங்கள் கோவாவில் பணியாற்றினார். கனரா பிரதேசத்தில் சபை முதல்வராக நியமிக்கப்பட்டார். இலங்கை கத்தோலிக்க மக்களின் துன்பங்களையும் அறிந்து ஒரட்டோரியன் துறவர சபையில் சேர்ந்து கிபி 1697 கப்பல் தொழிலாளியாக வேடம் பூண்டு மன்னார் கரையை அடைந்தார். உண்ண உணவின்றி அறியாத நாட்டில் தெரியாத மொழி பேசும் மக்களிடையே பணிபுரிந்தார். கால்நடையாக பிரயாணம் செய்தார். கண்டிக்கு சென்ற வேளை ஒற்றன் என குற்றம் சாட்டி சிறையில் அடைக்கப்பட்டார். 1969 கண்டியில் வறட்சியின் போது மழை பெய்ய செய்தார். கெதரு ஓயாவை கால்நடையாக கடந்த மதம் பிடித்த ஜானியை அடக்கி புதுமை செய்தார்.
கண்டியில் வைசூரி நோயாளியர்களை பராமரித்தார். பாதணி ஏதுமின்றி கால்நடையாக தமது பணியை மேற்கொண்டார். இலங்கையில் பல பகுதிகளில் சென்று பணியாற்றினார். 1711/6/16 அன்று இறைபதம் அடைந்தார். 60 வயதில் இறந்தார். 30 வருடங்கள் இறைபணியாற்றினார். அதிலே 24 வருடங்கள் இலங்கையில் பணியாற்றினார். ரெண்டாம் ஜோன் பவுலடி அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். இவை இந்த சிறுகுறிப்பிலே நான் ஒரு ஜோசமாஸை பற்றிய அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய பணி தொடர்பான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கி இதிலே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இதிலே ஒரு குறிப்பிட்ட விடயங்களை நீங்கள் கூறியிருந்தால் அதற்குரிய புள்ளிகள் உங்களுக்கு 5 புள்ளிகள் இந்த சிறுகுறிப்புக்கு உங்களுக்கு வழங்கப்படும். இதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், மேன்மை தங்கிய திருத்தந்தை பிரான்சிஸை பற்றி நாங்கள் அடுத்த சிறுகுறிப்பிலே இருக்கின்ற தலைப்பாக இருக்கின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அடிகளார் திருச்சபையின் 266வது திருத்தந்தை ஆவார். 2017 பங்குனி மாதம் 11ஆம் நாள் திருத்தந்தையாக நியமனம் பெற்றார். 1936 மார்கழி மாதம் 17ஆம் தேதி பிறந்தார். பெற்றோர் ரெஜினா மெரியம் மெரன் மார்னியோ ஜோசப் பார்கோலியோ என்பவர்களாவார். அர்ஜென்டினாவின் தலைநகரான புவர்னோஸ் அயர்ஸ் என்னும் இடத்திலே பிறந்தார். இயற்பெயர் ஜோர்ஜ் மாரியோ பார்கோலியோ. பாடசாலை கல்வியில் பின் புவர்னோஸ் அயர்ஸ் பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்றார். 1958 ஜேசு சபையில் சேர்ந்து மெய்யல் இறையல் ஆகிய பாடங்களை கற்று 1969 மார்கழி 13ஆம் நாள் குருத்துவ பட்டம் பெற்றார். பின்னர் இறையியல் பேராசிரியராக பணியாற்றினார். அவர் ஆற்றிய பணிகளாவன 1973 திறக்கம், 1979 வரை அர்ஜென்டினாவின் மாகாண தலைவராக பணியாற்றினார். 1980-1988 வரை தூய மிக்கேல் செமினரியிலே தேசிய இயக்குநராக பணியாற்றினார். 1998 போனோஸ் ஆயர்ஸ் உயர்மறை மாவட்ட ஆயராகவும் 2021 மாசி 21 கேதனால் பதவிக்கு உயர்த்தப்பட்டார். சமூக நீதியின் தம்மை அர்ப்பணித்தார். எதிரிகளை அன்பு செய்யும் பண்பு கொண்டவர். 2013 சிறந்த மனிதர் என்ற விருதினை பெற்றார். பல்வேறு வகையான சுற்றுமணல்களை எழுதினார். எனவே இது தூய மேன்மை தங்கிய தூய திருத்தந்தை பிரான்சிஸை பற்றிய சிறுகுறிப்பு விடயங்களாக இருக்கின்றன. எனவே இவ்வாறாக நீங்கள் அவருடைய வரலாறு, பிறப்பு சார்ந்த விடயம், அவருடைய கற்றல் சார்ந்த விடயம் அல்லது அவருடைய பணி சார்ந்த விடயங்கள், இவ்வாறான விடயங்களை நீங்கள் கூறுவீர்களாக இருந்தால் அதற்கு, அதாவது இந்த சிறுகுறிப்பு சார்ந்த விடயத்திற்கு 4 சிறுகுறிப்புகள் தரப்படுகின்றன. அதில் 2 உங்களிடம் கேட்கப்படுகின்றன. அந்த 2 எழுதினால் நீங்கள் அந்த 2 விடயங்களை எழுதினால் உங்களுக்கு ஒரு தலைப்பில் இருக்கின்ற விடயங்களுக்கு 5 புள்ளிகளும் அடுத்த தலைப்பில் 5 மொத்தமாக 10 புள்ளிகள் கிடைக்கின்றன. இதனை விட நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கம் பற்றிய விடயமும், அடுத்ததாக மறை சாட்சிகளின் மேன்மை பற்றிய இந்த 4 சிறுகுறிப்புக்கான தலையங்கங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. எனவே இதை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள் முதலே. அதாவது இந்த இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கம் அவ்வாறு உருவாக்கப்பட்டது, அவருடைய நோக்கம் என்ன, அதனுடைய பணி என்ன, குறிக்கோள்கள் பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் மறை சாட்சிகளாவது, அதாவது இந்த மறை சாட்சிகள் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த மறை சாட்சிகள் என்பது எவ்வாறு என்று சொன்னால், தொடக்க கிறிஸ்தவர்கள் இறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்கள். அதாவது இறைவார்த்தைக்காக அந்த இறைவார்த்தையை பாதுகாப்பதற்காக இரத்தம் சிந்தினார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இறைவார்த்தையின் மட்டிலே அவர்கள் அதை பாதுகாப்பதற்காக மறை சாட்சிகளாக அவர்கள் மேன்மையடைந்தார்கள். திருவிளியத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் மறை சாட்சிகளாக மேன்மையடைந்தார்கள் என்றது முதலாவது விடயமாக இருக்கின்றது. ஜேசுவின் படைவீரர்களாக உலகத்தோர் முன்பே அவர்கள் சான்று பகர், அதாவது இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்தாலும் ஜேசுவின் படைவீரர்களாக ஜேசுவுக்கு சான்று பகர்றது, அதாவது எந்தவித ஆயுதங்களும் இன்றி செவமாலை மற்றும் அருட்கருவிகள் ஊடா இயேசுவினுடைய வார்த்தையை வாழ்வாக்கி உண்மாதிரியாக இருப்பது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் புனித ஸ்தேவான். இந்த புனித ஸ்தேவானை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நற்செய்தியை போதித்ததனால் அவர் கல்லால் இருந்து கொல்லப்பட்டார். திருச்சபையின் முதலாவது வேத சாட்சி, மறை சாட்சி என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே அவர் நற்செய்தியை போதித்ததுக்காக கல்லால் இருந்து கொல்லப்பட்ட முதலாவது திருச்சபையினுடைய மறை சாட்சி என்று நாங்கள் பார்க்கின்றோம்.
அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் திருத்துவர்கள் மத்தியிலே மறைசாட்சிகள் ஜாக்கோப்பு அந்திர அகிரிப்பா மற்றவர்கள் வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். எனவே இவர்கள் திருச்சபையினுடைய மறைசாட்சிகளாக இருக்கின்றார்கள். தூயாவியால் நிரப்பப்பட்ட பின்னர் திருத்தூதர்கள் இந்த மறைசாட்சிக்கு அச்சம், அதாவது உயிர்ப்புக்கு இறப்பிற்கு அவர்கள் அச்சமற்றவர்களாக கிறிஸ்துவுக்கு சான்று பகர்களின் பகிர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்த விஷயம் நாங்கள் பார்த்தோமா இருந்தால் நாங்களும், அதாவது இது எங்களுடைய திருச்சபையின் வரலாற்று கண்ணோட்டத்தில் இருந்து நாங்கள் பார்த்தோமா இருந்தால் நாங்களும் திருமுழுக்கு உறுதி பூசல் வழியாக தூயாவினால் திடம் பெற்றிருக்கின்றோம், உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். உறுதி பூசல் ஊடாக நாங்கள் திருச்சபையினுடைய படை வீரராக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நாங்களும் இறைவார்த்தைக்காக கிறிஸ்தவ வாழ்வுக்காக நம்பிக்கையோடு பயமின்றி வாழ முற்பட வேண்டும் என்பதை நமக்கு கூறி நிற்கின்றது. எனவே அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் தூய மரிய கொரட்டி புனித அக்னேஸ் போன்றவர்கள் நல்லொழுக்கமுடையவர்களாக வாழ்வதும் மிகவும் இன்றியமையாத ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே நல்லொழுக்கம் சார்ந்த விடயங்களுக்காக நாங்கள் உயிரையும் கொடுக்க தயங்கக்கூடாது என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் ஏனைய புனிதர்களும் தாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை அச்சமின்றி வாழ்ந்து இரத்தம் சிந்தினார்கள் என்று பார்க்கின்றோம். உதாரணமாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் புனித செபஸ்டியாரை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் புனித செபஸ்டியார் கிறிஸ்துவுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். பல சலுகைகள் அவருக்கு கிடைக்க பெற்றும் அவற்றையெல்லாம் அவர் மறுத்து அவரை கல்லால் அறிந்து, அதாவது அவரை ஈட்டி எய்து அவரை கொன்றார்கள். ஆனால் அவ்வாறிருந்தும் அவர் அதிலிருந்து அவர் மீண்டும் நற்செய்தியை போதித்தார். பின்னர் அவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறாக பல புனிதர்கள், அதாவது இயேசுவின் வழியில் சென்ற புனிதர்கள் அனைவரும் மறைசாட்சிகளாக காணப்படுகின்றார்கள். எனவே அந்த மறைசாட்சியின் மேன்மை என்பது இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு உறுதி பூசல் ஊடாக நாங்கள் அதாவது இயேசுவினுடைய சாட்சிகளாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எந்த வேளையிலும் நாங்கள் இயேசுவினுடைய இறைவனுடைய வாழ்வுக்கு மாறாக செயற்படக்கூடாது. புனித வாழ்வு வாழ வேண்டும், இறைவார்த்தை கேட்டவர்களாக வாழ வேண்டும், இறைவார்த்தையை நற்செய்தியை சான்று பகர வேண்டும். மேலும் நாங்கள் எந்த வேளையிலும் ஒழுக்க நிறை கேற்ற முறையில் வாழ வேண்டும். அவ்வாறு வாழும்போது நிச்சயமாக இந்த மறைசாட்சியருக்குரிய வாழ்வு அந்த எங்களுடைய உயிரையும் துச்சம் என மதைத்து நாங்கள் மதித்து அதற்கேற்ற முறையிலே கிறிஸ்துவுக்கு சான்றுபவர்களாக வாழும்போது இந்த மறைசாட்சியாவதனுடைய மேன்மை சிறப்பானதாக காணப்படுகின்றது. உண்மையிலே இலங்கையை பொறுத்தவரையிலே மன்னாரிலே எங்களுக்கு தெரியும் மன்னர் மறைசாட்சிகள் என்பது, அதாவது ஜோசவாசடிகளார் மன்னாருக்கு வருகிறது அந்த காலத்திலே அங்கே கத்தோலிக்கர்கள் அதிகமாக கத்தோலிக்கர்கள் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்த யாழ்ப்பாண அரசன் அங்கே படைகளோடு சென்று கிட்டத்தட்ட 600 மேற்பட்டவர்களை கொலை செய்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்தவத்துக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். மன்னார் மறைசாட்சிகள் அங்கே ஒரு திருத்தலம் காணப்படுகின்றது. இன்று அங்கே அந்த வரலாறு போடப்பட்டிருக்கின்றது. எனவே இலங்கையிலும் இந்த மறைசாட்சிகளுக்குரிய வித்து காணப்படுகின்றன. அதேபோல் சில்லாலையிலே யோசவாசடிகளுடைய காலத்திலே கிறிஸ்து பிறப்பு விழாவிலே இந்த உள்ளாந்தருடைய காலத்திலே யோசவாசடிகள் அங்கே பணியாற்றிய வேளையிலே அங்கே ஒரு இருவர் அல்லது மூவர் அவர்களால் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்று வரலாறு கூறுகின்றது. எனவே எங்களுடைய இடங்களிலும் அந்த மறைசாட்சிகள் பலர் இருக்கின்றார்கள். எனவே புனிதர்களுடைய வரிசையிலே மறைசாட்சிகள் இலங்கையிலும் காணப்படுகின்றனர். அந்த வகையிலே திருமுழுக்கு பெற்ற உறுதி பூசல் பெற்ற நாங்கள் அனைவரும் மறைசாட்சிகளாக வாழ வேண்டும் என்பது இந்த சிறுகுறிப்பு சார்ந்த விடயங்களோடு தொடர்புபடுத்தி நாங்கள் எழுதலாம். எனவே இன்றைய நாளில் அன்பான பிள்ளைகளை நாங்கள் பார்த்தது, அதாவது 2019 அதாவது கத்தோலிக்க திருமறை பாடத்தின் கத்தோலிக்க திருமறையினுடைய இறுதி பரீட்சை வினாத்தாளை பார்த்திருக்கின்றோம். எங்களுடைய அந்த கத்தோலிக்க திருமறை பாடகன் 14 காணப்படுகின்றது. எனவே பகுதி 1 40 அதனை நீங்கள் ஆழமாக வாசித்து சிந்தித்து அதுக்குரிய விடைகளை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அதேபோல் 12 உங்களுக்கு மிகவும் அழகாக, அதாவது முதலாவது வினா 10 பிரிவுகளை கொண்டுள்ளது. அதிலே உங்களுக்கு சிறிய சிறிய விடைகள் அங்கே கேட்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் ஏனையவற்றிலே ஒவ்வொரு வினாவிலும் முதலாவது பிரிவு 2 அறிவு சார்ந்ததாகவும், 2 திறன் சார்ந்ததாகவும், 3 உங்களுடைய மனப்பாங்கோடு தொடர்புடையதாகவும் காணப்படும். எனவே அந்த அறிவு நாங்கள் 10 11 கற்ற அலகுகளோடு தொடர்புபடுத்தப்பட்டு வினாக்கள் உங்களிடம் வினாவப்படும்.
எனவே அந்த அலகுகளை நீங்கள் சரியான முறையில் கற்று உங்களுடைய வாழ்வோடும் அதனை தொடர்புபடுத்தி நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆண்டிலே வருகின்ற இறுதி பரீட்சை வினாத்தாளுக்கு நீங்கள் இலகுவான முறையிலே விடுதலை எழுதக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மேலும் ஒரு வினாத்தாளோடு உங்களை அடுத்த வகுப்பிலே சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.